ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பாட்டாளி மக்கள் கட்சி கிழக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டம். மாவட்ட தலைவர் செல்வகுமார் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் சரவணன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில வன்னியர் சங்க செயலாளர் வைத்தி, மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் ஷேக் முகைதீன், மாநில பசுமை தாயகம் இணைச் செயலாளர் சத்ரிசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள். கூட்டத்தில் மாவட்ட நகர பேரூர் ஒன்றிய நிர்வாகிகள் தலைமையில் திண்ணை பிரச்சாரங்கள், கிராமங்கள் தோறும் கட்சி கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு பாமக கொள்கை எடுத்து கூறி வரும் புதிய உறுப்பினர்களை சேர்த்தல், 2026 தேர்தலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைய அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரக்கோணம் கிழக்கொன்று அங்கே பண்ணுகின்றார். வெங்கடாசலபதி வெங்கடாசலபதி வந்தார். தீர்மானம் காப்பி ஒன்று கொடுக்கலாம். தலைவர் எல் பாலமுருகன், தலைவர் சம்பத் சம்பத் வந்துள்ளாரா? சோளிங்கர் அரக்கோணம் நகர பரிந்துரை பண்ணி ஒத்துழைப்பு கொடுத்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நீங்க பாடுபட வேண்டுமா? இவங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். யுவராஜ், பாலாஜி, ஜெனா, கார்த்திகேயன், திருமால், ராமன், துளசி, சுரேஷ், தமிழரசன், வினோத், சுப்பிரமணி, சம்பத்.